இதோட இந்த மாசத்துல மூணாவது வீடு பால் காசுறோம். ஒரு வீடு கட்டுறதே கஷ்டம், இதுல எப்பறம் நீ மூணு வீடு கட்டின அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து மூணு வீடு பால் காசணும் நம்ம. ஆனால் அந்த மூணு வீடுமே நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடு சீதாவோட அண்ணன் வீடு, இன்றைக்கும் நாளைக்கும் எங்கள் ரெண்டு மாமாவோட வீடு அடுத்தடுத்து பால் காச போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் வந்து காலையில 4:30 ஆகுது. நான், விவேக் எல்லாரும் காலையில தான் வந்து கிளம்பி வந்தோம். அத்தை மாமா எல்லாரும் நைட்டே வந்துட்டாங்க. நாங்க ஊர்ல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டா நாங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சாங்க. எங்கடா ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லி வேகவேகமா வந்தோம். இப்ப வர பனி சீசன்னால செம பனிங்க. எங்க அம்மாவும் எங்க சித்தியும் வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஐயர் வந்து இன்னும் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு எங்க மூணாவது மாமா வீடு தான் பால் காசுறாங்க. நாளைக்கு வந்து ரெண்டாவது மாமா வீடு பால் காசுறாங்க. என்னடா ஏமா ரெண்டாவது மாமா மூணாவது மாமா சொல்றான்னு பாக்குறீங்களா? எனக்கு மொத்தம் 6 மாமா இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மாமா இருக்காங்க சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பால் காய்ச்சி எல்லாருக்கும் வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. விவேக் வந்து நான் எல்லாமே இந்த வீடியோல எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எங்கேயாவது மேக்கப் பண்ண போயிட்டு இருப்பாங்க, ஏமால பழிய போறாங்க. ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு. இப்போ டைம் வந்து 6:00 ஆகுது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், சாப்பிட்ற டைம் தான். ஆனால் ஆமாங்க, காலங்காத்தால வந்து சூடாக பொங்கல் வடை இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம். சரி, சாப்பிட்டு முடிச்சு டெரஸ்க்கு போயிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா வேற லெவலில் லொக்கேஷன் இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன். ஏ, நம்ம இங்கே வந்துருக்கணும்ப்பா ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறதுக்கு. இங்கே தான் அழகா இல்ல, இங்கே வரு அழகா சூரியன் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்க. இங்க வந்து லொகேஷன் ரொம்ப பிடிச்சி போன உடனே ரீல்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணி அதுல நிறைய ரீல்ஸ் பாத்துருக்கோம். சரி, நிறைய ரீல்ஸ் பாத்துருக்கோம். சரி, ஐயோ ரொம்ப குழப்பறானே. நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கோம். காலங்கத்தால 6:00 பொங்கல் சாப்பிட்டு வந்து உலகிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி போய் பாத்தீங்கன்னா, என்னடா இது சீதாவா இது பியாடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா, நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அதனால வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி அதை வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க போறீங்க எல்லாம்? இப்போ டைம் வந்து காலையில 8:00 ஆகுது. நான் வீட்ல இருந்து ரெடியா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து காலையில நீங்க பார்த்த அழகான வீடு, பால் காய்ச்சினாங்க இல்லையா, விவேக்கோட மாமா வீடு. உங்களுக்கு காலையில காட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்பதான் வந்து ஷூட் பண்ணோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் நிஜமாவே ரொம்ப சூப்பரா போச்சு. அதுக்காக நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா இன்னைக்கு நைட்டு இன்னொரு மாமா வீடு வந்து பால் காய்ச்சறாங்க. தி நெக்ஸ்ட் டே.
இது வந்து அடுத்த நாள் காலையில இன்னொரு மாமா வீடு பால் காசுறாங்கன்னு சொன்னல அந்த வீடு தான் இது. ரொம்ப நேரமா அந்த சீதா எங்க போனானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அநேகமா வந்து மாடி மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ராக உப்பலமாடா, ஏய் அதெல்லாம் தொடாத, அதெல்லாம் குண்டு ஊசி குத்தி வச்சுக்கிது பாரு, ஒயர்லாம் தொடாதீங்க. கண்ணிச்சுக்கா என்ன அதுவுரா, இந்த பாரு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சாரி எதுவுமே கொண்டு வரல, சரி ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிங்க் டாப் தான் வந்து போட்டிருந்தேன். ஒரு பெரிய கதையாயிடுச்சுங்க. இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டன் லெகின் வாங்கிட்டு வந்தேன்னா, ஆனால் அது வந்து சைஸ் சரியில்லை, சரி அதனால பிளாக்கே போட்டு பேர் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனும் வந்து விடியற் காலையில் அப்படிங்கிறதுனால இப்போதான் வந்து விடுஞ்சிச்சு. டைம் வந்து இப்போ ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் முடிவே போகுது, சரி கீழே போய் சாப்பிட்லாம் வாங்க. அத்தை மாமா அப்புறம் எங்க நாத்தனார் யாருமே வரல, நானு விவேக் எங்க நாத்தனார் பையன் நாங்க மட்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். விவேக் ரொம்ப பசிச்சு போல இருக்கு, சரிவா போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விவேக் வந்து கொஞ்ச நேரம் அந்த மொய் எழுதுறதுக்காக உட்காந்துருந்தாங்க. சோ இந்த மாதிரிதான் அந்த ஃபங்க்ஷன் போச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த மாதிரி அழகான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பை பை.